காவல் நிலையத்திற்கு சென்றால் நியாயம் கிடைக்கும் என்ற நிலை ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் உருவாக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கிற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள், எந்த விதமான சிறு பிணக்குகளும் மக்களிடையே ஏற்படாதவாறு சம்பவ இடத்திற்கு உடனடியாக நேரில் சென்று விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். காவல்துறையின் பல்வேறு நிலையில் உள்ள நீங்கள் அனைவரும் தெரிவித்த கருத்துக்களை கவனத்தோடு நான் கேட்டுக்கொண்டேன். அவற்றில் நீங்கள் உறுதியளித்தவாறு வரும் நாட்களில் நீங்கள் மட்டுமல்லாமல் உங்கள் கீழ் பணிபுரியக்கூடிய அனைத்து நிலை காவலர்களிடமும் ஒரு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்கள் பணியினை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கிற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள், மத நல்லிணக்கமும் அனைவரிடமும் இணக்கமாக வாழும் தன்மையும் கொண்டவர்கள். இந்த சமூக கட்டமைப்பினை பத்திரமாக கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் உள்ளது. எந்த விதமான சிறு பிணக்குகளும் மக்களிடையே ஏற்படாதவாறு காவல் ஆணையர்களும் காவல் கண்காணிப்பாளர்களும் மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து மிக கவனமாக கடமையாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மாநில நுண்ணறிவு பிரிவு மற்றும் கியூ பிரிவில் அனுப்பப்படக்கூடிய முக்கிய தகவல்கள் உடனுக்குடன் கள விசாரணை செஞ்சு காவல்துறை தலைமையகத்துடன் முழுமையான ஒருங்கிணைப்போடு காவல்துறை கண்காணிப்பாளர்களும் ஆணையர்களும் செயல்பட வேண்டும். என்னுடைய தொடக்க உரையில் கூறியது போல குற்ற நிகழ்வுகளின் மீது துரிதமாக விசாரணை முடித்து விசாரணை அலுவலர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதை, அதாவது சார்ஜ்ஷீட் ஃபைல் செய்வதை நீங்கள் கட்டாயம் உறுதி செய்திட வேண்டும். இதற்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். இதுதான் சட்டத்தின் வளையத்திற்குள் குற்றவாளிகளை கொண்டு வர வழிவகுக்கும். இது தாமதம் காணப்பட்டால் அது நீதிக்கு நாம் செய்யக்கூடிய பிழையாக போய்விடும். இப்பணி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் காவல் கண்காணிப்பு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். காவல் நிலையங்களுக்கும் துணை காவல் நிலையங்களுக்கும் செக் போஸ்டுகளுக்கும் அடிக்கடி சென்று ஆய்வுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதேபோன்ற கிராம மற்றும் நகர மக்கள் அமைப்புகளோடு அவ்வப்போது கலந்துரையாடி அவர்களது கருத்துக்களை கேட்டு மக்களோடு இணைந்து காவல்துறை அவர்களுக்கு ஒரு உண்மையான அன்பனாக திகழ வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஆய்வுக் கூட்டத்தில் நான் உங்களுக்கு அறிவுறுத்தியபடி ஒவ்வொரு மாவட்டத்திலும் காவல்நிலை அளவில் மாதாந்திர ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி பதியப்பட்ட புகார்கள் மீதான விசாரணை நிலை மற்றும் கைது நடவடிக்கைகள் எந்த நிலையில் உள்ளன என்பதை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். ஒரு ஆய்வுக் கூட்டத்தில் வழங்கப்பட்ட அறிவுரைகள் பின்பற்றப்படாத நிகழ்வுகள் இருக்குமானால் சம்பந்தப்பட்ட காவல் அலுவலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே சமயம் சிறப்பாக பணியாற்றக்கூடிய காவல் அலுவலர்களை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். நான் தெரிவிக்கும் கருத்துக்களின் ஒற்றை வரி என்னவென்றால் மக்களின் நம்பிக்கைக்கு முழுமையாக நீங்கள் பத்திரமாக அதை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காவல் நிலையத்திற்கு சென்றால் நியாயம் கிடைக்கும் என்ற நிலை ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் உருவாக்கப்பட வேண்டும். இதனை காவல்துறை தலைவர் உறுதி செய்திட வேண்டும். இதைத்தான் நான் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். நான் மட்டுமல்ல, மக்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். இதை நீங்கள் செய்ய வேண்டும், செய்வீர்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்த ஆய்வுக் கூட்டத்தின் போது நல்ல பணி அதனுடைய முன்னேற்றத்தை நீங்கள் அனைவரும் அந்த கூட்டத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.